ஹலோ மக்களே, இன்று ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர்ல இருக்கிற வேல்கந்தாமனை பத்தின கதையை தான் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வரும். இப்போ லேட் பண்ணாம வாங்க கதை கேட்க போலாம். எல்லாருக்குமே திருச்செந்தூர்னு சொன்ன உடனே முருகனோட அறுபடை வீடுல இருக்கிற இரண்டாம் படை வீடு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா இந்த திருச்செந்தூர்ல இன்னொரு அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்னா அது ஸ்ரீ வேலுகந்த அம்மன் கோயில் தான். இந்த கோயிலுடைய தலவிருஷமே பன்னீர் மரமாம். இந்த அம்மனை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே திருச்செந்தூருக்கு போற வழியில இந்த அம்மனை தரிசிச்சுட்டு தான் போவாங்களாம். சரி, இப்ப வாங்க இந்த அம்மனோட கோயிலுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்கலாம். ஸ்கந்த புராணம் படி முருகப்பெருமாள் பத்மசூரனை அழிக்கிறதுக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆதிபராசக்தி திருச்செந்தூர் வந்துட்டாங்களாம். ஸோ இப்போ முருகனுக்கு பத்மசூரனை பத்தி தெரிஞ்ச அப்புறம் திருச்செந்தூர் வந்து அவங்க தன்னுடைய தாயான ஆதிபராசக்தி அம்மன் வணங்கிட்டு தான் கிளம்புவாங்களாம். இந்த நேரத்துல முருகன் வெற்றி பெறணும்னு வெற்றி தரும் சக்தி வேலை கொடுத்தாங்களாம் அம்மன். இந்த வேலை முருகனுக்கு கொடுத்ததுனால இவங்களுக்கு வேலுகந்த அம்மன் அப்படின்னு பேர் வந்ததாம். இப்போ மக்களால நாள்பட பேச்சுவார்த்தையில வேல் உகந்த அம்மனை வேல்கந்த அம்மன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அம்மன் தன்னுடைய மகனான முருகனுக்கு வேல் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணது மட்டும் இல்லாம முருகனுக்கு பக்கபலமா சூரபத்மனையும் போர் புரியும் போது பல வேஷத்தில் வந்து முருகனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். என்னதான் பையன் தனியா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு அம்மா எப்பவுமே பேக் போனா நிப்பாங்களே, அதே போலதான். இப்போ சூரபத்மனை அழிச்சாச்சு. ஆனா இந்த சூரபத்மன் அழிஞ்சதால ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்க சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி தவம் இருக்கணும்னு அம்மா முருகன் கிட்ட சொன்னாங்களாம். அதன்படியே முருகனும் செஞ்சாங்களாம். இதுக்கு ஆதாரமா பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கத்தையும் தவம் இருக்கும்போது கையில இருந்த ருத்ராட்ச மாலையோட தவ கோலத்துல இருக்கிற முருகனையும் இன்னைக்குமே நம்ம திருச்செந்தூர்ல பார்க்கலாம். அதே நேரத்துல நம்ம அம்மனும் பத்ரகாளியோட அம்சத்துல கிழக்கு நோக்கி சிவனை தரிசிக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுப்பாங்களாம். இதையும் நம்ம அங்க பார்க்கலாம். வேலுகந்த அம்மனுக்கு மரியாதை கொடுக்கும்படி இங்க முருகனுக்கு நடைபெறும் மாசி மற்றும் ஆவணி மாசம் திருவிழாக்கு முன்ன 10 நாள் கோலாகலமா இங்க வேலுகந்த அம்மனோட கொடை விழா நடைபெறுமாம். அது மட்டும் இல்லாம டெய்லி முருகனுக்கு செய்யற நெய்வேத்தியம் முதல அம்மனுக்கு கொடுத்த அப்புறம் தான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு முந்தைய நாளே மாறுவேஷத்துல முருகனே இந்த கோயிலுக்கு வந்து அம்மாக்கு பூஜை செஞ்சு அம்மன் கிட்ட ஆசி வாங்கிட்டு போனாங்களாம். இப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. இதனாலேயே சூரசம்ஹாரத்துக்கு முந்தின நாள் நைட் அம்மன் கோயில்ல இன்றும் பூஜை சாமான் எல்லாமே ரெடியா வச்சிருப்பாங்களாம். இந்த அம்மனோட கோயில் ஊருக்கு வடக்கு புறமா இருக்கிறதுனால இவங்களே ஊர் காக்கும் காளி அம்மனாவும் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற தீர்த்தமான பதனரம்ப தீர்த்தமும் இங்க இருக்குது. இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, அது என்னன்னு கேட்போம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரகுண பாண்டியன்னு ஒரு மன்னனுக்கு குழந்தை பாகியமே இல்லையாம். இவங்க திருச்செந்தூர் வந்து கந்த சஷ்டி விரதம் இருந்ததால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாம். அந்த குழந்தைக்கு மனித உடலும் குதிரையின் முகமும் இருந்ததாம். இத பார்த்து அந்த ராஜாக்கு ரொம்பவே வருத்தமா போச்சாம். ஒரு நாள் ராஜாவோட கனவுல முருகன் வந்து, இந்த கவலையை போக்க என்னுடைய அம்மாவால மட்டும்தான் முடியும், அதனால இந்த ஊரின் வடதிசையில இருக்கிற எங்க அம்மாவனை பார்த்தாலே உனக்கு இந்த கவலையெல்லாம் தீந்துடும் சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்களாம். அதே போல ராஜாவும் அம்மன் கிட்ட வேண்டினதுனால வானத்திலிருந்து வந்த ஒரு அசரீரி அம்மன் அந்த ராஜாவை ஒரு செவ்வாய்க்கிழமை அவங்களோட பொண்ண கடல் நீராட சொல்லுறாங்களாம். அப்படி கடல் குளிச்சுட்டு வந்தா அந்த முகம் மாறிடும்னு சொல்றாங்க. இது ஒரு அசரீரிய வானத்துல இருந்து கேக்குது. அதே போலயே ராஜா அவங்களுடைய குழந்தைய கடல் குளிக்க கூட்டிட்டு போறாங்களாம். அதுவரை பெரிய பெரிய அலைகளா வந்த கடல்ல அந்த குழந்தையில் கால் பட்டதுமே அலைகளே இல்லாம போயிருச்சாம். இந்த ஆச்சரியத்திலே இருந்தாங்களா ராஜா. பெண் குழந்தை கடல் குளிக்க வச்சுட்டு வெளியில எடுத்த மறுகணமே குழந்தையின் முகம் மாறி அழகான பெண் ரூபத்துக்கு வந்ததாம். ராஜா ரொம்ப சந்தோஷமாவே அந்த குழந்தைக்கு மஞ்சள்லாம் பூசி அழகா அலங்காரம் படுத்தி அம்மன் கிட்ட கூட்டிட்டு போனாங்களாம். அங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த அம்மனோட முகம் குதிரையோட முகமா மாறி இருந்ததாம். என்னோட குழந்தைக்காக உங்களோட முகத்தை மாத்திட்டேன்னு ராஜா கஷ்டப்பட்டு அழுதாங்களாம். அப்போ அம்மா சொன்னாங்களாம், என்கிட்ட யார் என்ன கேட்டாலுமே அவங்க கேட்டதை என்னால குடுக்காம இருக்க முடியாது, அதனாலதான் இப்படி நடந்தது. அது மட்டும் இல்லாம ராஜாவோட கர்ம வினைகளுக்காக தான் இப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததாம். இந்த கர்ம வினைகள் தீரும் நேரத்துல அம்மனோட குதிரை முகமும்
முகமும் தன்னால மாறிடும்னு சொன்னாங்க. அதே போல சில காலத்திலேயே அம்மனுடைய குதிரை முகம் மாறி அன்னையின் முகத்தோட காட்சி கொடுத்தாங்களாம். இந்த கோவில்ல என்ன ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, மாசி மாசமும் ஆவணி மாசமும் நடக்கிற திருவிழா தான். இதுல ஒரு ஃபங்க்ஷன் குட்டி பசங்களுக்காகவே இருக்கு. அம்மனை சப்பரம் மேல, அதாவது பல்லக்கு மேல தூக்கிட்டு வரும்போது இந்த குட்டி குட்டி நண்டு சிண்டு பசங்கள்லாம் அம்மா மேல ஸ்நாக்ஸ் தூக்கி வீசுவாங்களாம். இது அந்த 10 நாள் திருவிழாலையும் டெய்லி நடக்குமாம். இது அந்த குட்டி பசங்க அம்மனு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அம்மனுக்கு அவங்களுடைய தின்பண்டங்கள் ஷேர் பண்ற மாதிரி, இந்த குட்டி பசங்க அம்மனுக்கு ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ற மாதிரி இந்த விழா நடக்குமாம். தூக்கி வீசி அம்மன் கூட விளையாடுவாங்களாம். அண்ட் ஃபைனலா 10வது நாள் கடல் நீராடிட்டு அம்மன் இனிமே முருகனுக்கான திருவிழாவை நான் சிறப்பா நடத்தி தருவேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஐதீகம். அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வரும். சோ நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye bye from Devotional Web Channel. Take care and stay safe. சுவாமியே சரணமையப்பா.